அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இது வந்து வருட கடைசி என்றதால் இலங்கையில் பல இடங்களில் வந்து இந்த சேல்ஸ் ஒன்று நடக்கும். பல இடங்களில் விலை கழிவு முறைகளில் மிகவும் குறைந்த விலைகளில் வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் இலங்கையில் ஒரு சில இடங்களில் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சில காலாவதியான பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் முடிய போது இந்த நிலையில் இலங்கையில் பல இடங்களில் வந்து இந்த சேல்ஸ் நடந்து கொண்டிருக்கு. எங்கேயாவது சேல்ஸ் என்று போட்டால் அந்த இடத்துல வந்து நிறைய சனக்கூட்டத்தை வந்து காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இலங்கையில் வந்து கொழும்பில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முகத்துக்கு பூசக்கூடிய க்ரீம்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இந்த க்ரீம்கள் எல்லாமே எக்ஸ்பயர்டான க்ரீம்களை கொண்டு வந்து ஒரு சிலர் வந்து விற்பனை செய்திருக்காங்க. நீங்களும் சில பேர் வந்து இந்த க்ரீம்களை வந்து வாங்கியிருப்பீங்க. எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொழும்பு பேட்டா பகுதியில் ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட், செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட் இந்த பகுதிகளில் ஒரு சிலர் வந்து இந்த முகத்துக்கு பூசக்கூடிய நிறைய க்ரீம்கள், பெர்ஃப்யூம்கள், இந்த மாதிரி நிறைய அழகு சாதன பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த க்ரீம்களுடைய விலைகள் வந்து 100 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. கொழும்பு வெள்ளம்பட்டி பகுதிகளில் ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ரியிலிருந்து தான் இந்த க்ரீம்கள் எல்லாமே வந்து இவங்க எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து விலை குறைந்த விலையில் மக்களுக்கு இதை விற்பனை செய்திருக்காங்க. நிறைய காலமாக வந்து இவங்க விற்பனை செய்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நிறைய பேர் வந்து இந்த க்ரீம்களையும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த க்ரீம்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பயர்ட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீம்களில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பயர்ட் டேட் எல்லாத்தையுமே வந்து மாற்றித்தான் இவங்க இதை விற்பனை செய்திருக்காங்க. இப்போது இந்த விற்பனை செய்தவர்களை வந்து போலீஸார் வந்து கைது செய்திருக்காங்க. இவங்கள்ட்ட எத்தனை பேர் வந்து இந்த க்ரீம்களை வந்து வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. இந்த க்ரீம்களை பயன்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக வந்து சர்ம நோய் ஏற்படும். ஏன்னா எல்லாமே காலாவதியானது. இது எத்தனை வருஷத்துக்கு முதல் காலாவதியானதோ தெரியாது. அதைத்தான் கொண்டு வந்து விற்பனை செய்திருக்காங்க. நீங்கள் யாராவது இந்த க்ரீமை வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பாவிக்கிறத வந்து நிறுத்திக்கோங்க. இதனூடாக சர்ம நோய்கள் மட்டுமல்லாமல் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இது கேன்சர் வரத்துக்குரிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இந்த க்ரீமை வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ க்ரீம்கள் மட்டுமல்லாமல் இன்னமொரு விஷயமும் பெட்டா பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பால்மா பாவனைக்கு உதவாத கிட்டத்தட்ட 850 கிலோகிராம் இடையுள்ள பால்மா வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சபையால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த பால்மா எல்லாமே சில கம்பெனிகளால் ஸ்வீட் செய்கிறதுக்கு, ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக இந்த பால்மா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கொள்வனவு நிலையத்தில் தான் இந்த பால்மா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீமை சாப்பிட்றாக்களுக்கு நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பால்மா க்ரீம் இந்த ரெண்டு விஷயமே வந்து தெரிய வந்ததால் அவங்கள வந்து கைது செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த மாதிரி தெரியாத நிறைய பொருட்கள் வந்து சந்தையில் இருக்குது. பொருட்களை வந்து சந்தையில் கொள்வனவு செய்யும்போது நிச்சயமாக வந்து அவதானமாக வந்து கொள்வனவு செய்யுங்க. அதுவும் இது வருட கடைசி என்றதால் நிறைய பொருட்கள் வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய வகையில் வந்து விற்பனை செய்யப்படுது. எனவே மக்கள் அதை எல்லாத்தையும் கொள்வனவு செய்யும்போது அவதானமாக எல்லாத்தையும் பார்த்து கொள்வனவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.